வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்னைக்கு டே வந்து July 22. இப்போ டைம் வந்து ஒரு 1:45 ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் சார்ட் வந்து வாட்ச் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும், சிக்னல் மாதிரி இண்டிகேட் பண்ணும். ஸோ இது எப்படின்னா ஒரு கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகும், என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 36720 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கலாம், அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 92 பாயிண்ட் ஷோ பண்ணுது. இந்த 92 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கால்ஸை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்க, அதில் வர கால்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒக்கட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆகுது. 2:00 நமக்கு ஆக்சுவலி கிடச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே வந்ததில் 36800 ரேஞ்ச் டச் பண்ணிச்சு. பட் ஆனால் மார்க்கெட்டால் அந்த ரேஞ்சில் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக நிற்க முடில. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அடுத்து ஒரு ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் வந்து ஏறி 36820 ரேஞ்சில் ரீச் அவுட் வந்து கொடுத்து ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிஃப்டி 36500 கால் ஆப்ஷன். ஸோ மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் வாட்ச் பண்ணுறோம், ஏன்னா கமிங் தேர்ஸ்டே வந்து மந்த் எக்ஸ்பெரி, அதனால் மந்த் அண்ட் ஆப்ஷன் வந்து வாட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 470 ரேஞ்ச் பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது 530 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கால்ஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சி அதை வச்சு உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.